वेलकम बैक टू सरला देवी यूट्यूब चैनल फ्रेंड्स इनके उंगलोड ना शेयर पनी का पोर देना ना बहो कर ला एंटर इंदा फाइव कुशन कवर्स अदके अंदर कलर ला बहो डेकर पना ये पड़ी गिर कौन रहता ना ना पनी क्या पारंगा उंगल को पड़ी चल देता ना निंगलो यूज़ पन ला बांगा वीडियो को ला पला इत वंदे उर आईवरी हाफ वाइट ला उर कुशन कवर इधर सो अद रिलेटेड कलर्स ना रे लेस एलरे एट लेस नल्लामें यूस आो अदा बट उल मट अद कलर वांगे नान इधर हाफ वैट इत टल पड़े वीडियो आलरे चेनल बटाल कामचरलान पटर मुड़ा पांग अंदो इपड़ी इत वो 60 वाइंडिंग्स वचकोलें सुतमी अंत नम्बर पड़े टजल वो बुफन पाक अलग पड़े इप्ली मेल और टाइप पड़े इप्ली कट पड़ी एजल ओपन वो पाक अलग इतनी नदे इन नूल वे इं कटिड़ अलग लुक नल इत वह पिलोड नाल कॉर्नर वचर अस नू पड़े इतरे तच और पिलोन रेडीमेडा ना अमेजान वांग ना वह अब ग्लू गन वे ओटे ग्लू गन ओट मुड़े अभी जस्ट पिन पड़े नहीं कईकूँ तचल रोम ईसी डिवे यार वाणा पड़े इतर चेस वाले एलिएमें ड्रेसुंग ना नया टजल वांगे सो अंद ना इप्ली पड़े वेस्ट आगाम अलगान और कुशन कवर तैयाराचे इत पड़े रोम सन्ोषं ये वीटल अलग अभी पारें फ्रेंड्स उंगुक्त अंजु कुशन कवर ये पिछड़ी नहीं नेक्स्ट वो मेरून कलर कुशन कवर पड़े पातज इधर कलर पड़े अब नो नाम पड़े पुदसाटे अब पड़े फर्स्ट टाइम और परिया कार्डबोर्ड सिंगल वाइंडिंग नहीं पड़िटे वरण ऐसा नरिया नंब ओटी तों विडा वंर सो सिंगल ओटो पारें इप्ली वाइंड पड़िटे इ ग्लू गन वे ओटे इत वो ग्लू गन वे नम्ब ओट मुझे फेविकॉल वे ओटल ओटिटे और तयल पटा ना इतनी पारें ना वे इप्ली अंत कॉर्नर वे पड़े अदर सिंगल वाइंडिंग सूपरबा पांग अदमारीट लेस वा अर मूणु लेयर कुछ पारें अंदन इत वे ना इत कुशन पड़े पाम पाम वांगे वह कलर मैचिंग वेणूटे वांगे वह मीटर इतमी पाम पाम वांगना इतना मूणु लेयर दुतर नानू सो इट्स एनफ अद्कान ऐसा इत 16x16 कुशन कवर मुड़च पड़े रोम पिछड़ी इत वन इप्ली ओटिटना मीदा इप्ली कट पड़ी विटो अंत लेयर लेयर तुंगोद अलग अीवी विटिटे ईवन पात कट पड़िड़ें सो सिंपल डीआईवाई दा इदु कोंचम नम्मलोड ऐडिया एना अंद कलर के ता मादरी पोणोम ला इदेल्लाम एंगिट्ट इरुंद उल्लन दा इदु एना नेरिया डीआईवाई पण्णुवे अप्पो चैनल ओपन पण्णुमदुक्को पण्णदल्लाम अदनाल अप्पडी वांगनदु दा इंद उल्लन्स एल्लामे पारुंग एव्वलो अळगा इरुक्कुने पिडिच्चिरुंदा ओरु थम्स अप कोडुंग உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி பிடிச்ச ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும்
help me to reach 1000 subscribers, friends. நியூவாக இருந்தால் என் சேனலுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஐஒய் வந்துட்டு ஒரு பம்பம் பால்ஸ் தான் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், இந்த குஷன் கவருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த ரெண்டு உள்ளன் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். நல்லா திக்காக வர மாதிரி பால்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளுக்கு மேற்புறம் தான் தெரிய போகுது. அதனால் என்ன பண்ணேன், நான் டைப் பண்ணுறது வந்து அந்த பாம்பாமை கொஞ்சம் கீழே தாழை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இது தச்சிருக்கேன், நான் இதை ஒட்டலை, ஏன்னா ஒட்டினா வந்துடும். அதனால் நான் அப்படி இப்படியே வச்சு தச்சிட்டேன். அடுத்த டிஐஒய் வந்துட்டு ஒரு டார்க் கலர் குஷன் கவர். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணால் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஊசியில் உள்ளன் தான் எடுத்திருக்கேன் நான். அங்கே இந்த ஒரு கார்னர் குத்திட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இங்கே பாருங்கள், இப்படி தான் குத்தி எடுக்கணும். நீங்கள் அதை ஒரு ஸ்லோப்பாக மேலே வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்படி ஒரு கிடைக்கும். ஆக்சுவலி நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன பாம்பம், இது ஒரு டார்க் கலர் குஷன் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 10 வைண்டிங்ஸ் பண்ணேன். 10 முதரை சுற்றிட்டு நம்ம 3 விரல் வச்சு அதில் தான் சுற்றினேன். அந்த டிஸ்டன்ஸ் போதுமானதாக இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து இதில் வச்சுட்டு பக்கத்தில் அதை நம்ம கட்டுறப்பில் தச்சுக்கணும். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு, பக்கத்துலேயே நெருக்கமாக குத்திட்டு அப்படியே எடுத்து அதை முடிச்சு போட்டிங்கன்னா சின்ன சாக்லேட் பேப்பரில் நடுவில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ சிம்பிள். நான் ரொம்பலாம் தலையப்பிச்செல்லாம் யோசிக்கலை, சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அளவாக சின்னதாக கட் பண்ணி விட்டேன். எனக்கு செஞ்சு வைக்கும்போது தெரியல, மறுநாள் மார்னிங் வந்துட்டு எப்போவுமே நைட்டில் சோஃபாலாம் தட்டி க்ளீன் பண்ணிவிட்டு குஷன்லாம் செட் பண்ணிவிட்டு தான் போய் படுப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு காலையில் வந்து நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குட்டி பாம்பாம் ஏதோ ஒரு குழந்தை போல் தெரிஞ்சது சிரிக்கிறாப்பில். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸோடு ஷேர் பண்ணுங்கள். குஷன் கவர்ஸ் எல்லாம் நான் இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.